Hi friends, welcome to Shaliz World. In this video, we will see Cetaphil gentle skin cleanser. Actually, this is a skin cleanser. எப்படி இருக்குது, என்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இது வந்து நான் யூஸ் பண்ணி எவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு, நல்ல ரிசல்ட் தான் கிடச்சிருக்கா, எல்லாத்தையுமே நான் ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவாக நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இப்போதான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற செட்டாஃபிலோட இந்த ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் வந்து பார்த்தீங்கன்னா 125 ml பேக்கு. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரொம்ப அடிவாங்கின பேக் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நாளாங்கிறத விட ரொம்ப மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான பேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ஒரு பார்க்க ஏதோ மருந்து டப்பா மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இது நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அங்கங்கேயே பிளாக் பிளாக்காக இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய நாள் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கால்டர்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து தான் இது வருது. ஸோ இதில் வந்து செட்டாஃபில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. நமக்கு வந்து ஸ்கின் கிளென்சர், மாய்ஸ்சரைசர், க்ரீம், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட் தான். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு கூட ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேபி ஸ்கின்னுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தான் இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ரொம்ப கீழே தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு டார்க் ஒயிட்டில் தெரியும் பாருங்கள். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ இந்த பேக்கில் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணி தீத்தாச்சு இதை. நான் இந்த ப்ராடக்ட்டை எங்கே வாங்கினேன், இதோட ப்ரைஸ் என்ன, எல்லாத்தையுமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இது எப்படி வந்து எனக்கு செட் ஆச்சு, எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் பார்த்துடலாம். ஸோ இதோட பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பிளாஸ்டிக் பாட்டிலில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லிட்டோட வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குமாங்கிறது தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இது வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான், ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் இதோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஓப்பன் ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே டைட்டாக தான் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லீக்கேஜ் இருக்கும் அப்படிங்கிற எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப நல்ல ஒரு பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கால் தான் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒயிட் கலரில் இருந்தாலும் இதுக்கு உள்ளாடி இருக்கிற லிக்யூட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஈஸியாக இதில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெட்டீரியலாக தான் இருக்குது இதோட மேக்கிங். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில் ஸ்கின் கிளென்சர். இதை வந்து நம்மளோட ஃபேஸ் அண்ட் பாடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு வந்து எல்லா ஃபேஸ் வாஷும் செட் ஆகாது, அது வந்து நமக்கு வந்து ஹார்ஷாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இது வந்து ரொம்ப ஒரு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒயிட் கலரில் ட்ராப் ட்ராப்பாக வருது பாருங்கள். நான் வந்து ப்ரெஸ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் நான் அந்த பாட்டிலில் வந்து கமத்தினோடனே பாருங்கள் அதுலேருந்து அழகாக ஒயிட் கலரில் ட்ராப் ட்ராப்பாக வருது. ஸோ இப்படி தான் இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் ரொம்ப திக்காலாம் இருக்காது, கொஞ்சம் லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்கும். பார்க்க வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி நம்ம யூஸ் நம்ம டே டு டேலே நம்ம இது யூஸ் பண்ணலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சில ஃபேஸ் வாஷ் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சதும் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், திடீர்னு பார்த்தா உங்கள் ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு ஆகிடும் அப்படிலாம் வந்து இதில் இருக்காது. இது வந்து நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நுரையே வராது. நீங்கள் வந்து நுரை நல்லா வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் செட் ஆகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நுரையே வராது. அண்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக நம்ம ஃபேஸ் க்ளீனாக இருக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து நமக்கு தரும். ஸோ அதுவே நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது தான். நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். பட் இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். இப்போ என் கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இதில் நுரை எதுவுமே இல்லை. அண்ட் இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட லிங்க்கை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 280 rupees. இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 280 rupees கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ், ரொம்ப நாள் போகும், கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கலாம்.
நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வந்து நிறைய ஹாஷான ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ண வந்து யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பட்டவங்களாம் இந்த ப்ராடக்ட் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபேஸ் பாடி ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. பட் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதை நீங்கள் சோப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து தனியாக ஒரு கேர் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்கின்னு வந்து நல்லா ஒரு நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஸ்கின் கேரை பொறுத்த அளவில் சிடிஎம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், கிளென்சிங், டோனிங், மாய்ச்சரைசிங். ஸோ இந்த சிடிஎம் பற்றி தெரியணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த சிடிஎம்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து அதையும் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கினுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து இது ஷேர் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாருமே இதை தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.